வாரிசு நடிகரா தமிழ் சினிமாவுல கலக்கிட்டிருக்காரு சிம்பு. தன்னோட பழைய சேட்டைகளை எல்லாம் மூட்டை கட்டிட்டு தற்போது இழந்த தன்னோட மார்க்கெட்டை மீட்டெடுக்கிறதுக்காக தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு. அந்த வகையில் கடைசியாக ரிலீஸான ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கல் விடுமுறையை வச்சு செம்மையாக கல்லாக கட்டிருச்சு. இருந்தாலும் அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற மாநாடு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதில் இருந்தே படம் எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமாக இருந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து இயக்குனர் ராம் கூட ஒரு படத்துலையும் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஒரு படத்துலையும் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காரு சிம்பு. இந்த நேரத்தில் தான் சிம்புவோட புது முடிவை பார்த்து கோலிவுட் வட்டாரமே பரபரப்பாக ஆகியிருக்கு. ஒரு காலத்தில் பிரபு, ரஜினி ஆகியோருக்கு பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் பி. வாசு. கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி கூட ராகவா லாரன்ஸை வச்சு சிவலிங்கா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படம் வசூல் ரீதியாக படுதோல்வியை சந்திச்சுது. இந்த நிலையில் சந்திரமுகி 2 படத்தை இயக்க இருந்த பி. வாசு தற்போது அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு நடிகர் சிம்பு கூட இணைஞ்சு ஒரு படத்தில் பணியாற்ற இருக்காரு. தற்போது இதுதான் கோலிவுட் வட்டாரத்தில் ஹாட் டாபிக். ஹாலிவுட் சினிமாவில் வயசான பல இயக்குனர்கள் பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் திறமைக்கு வயசு தேவையே இல்லை. கண்டிப்பாக சிம்புவை வச்சு பி. வாசு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்பலாம்.